ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் ஸ்பைஸ். நான் உங்க தேவி கார்த்திக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோங்க. ஆமாங்க, வினீஸ் கிரியேஷன்ற யூடியூபர் எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்யுங்கக்கா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வினிதா கிரியேஷன் சேனல்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் இருக்கு. அவங்களோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் எல்லாரும் போயிட்டு அவங்க சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வினிதா வந்து ஒரு வாத்துக்கறி மண் சட்டியில் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாரும் போய் பாருங்க. வினிதா, நீங்கள் கொடுத்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். எக் பனையாரம் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எக் பனையாரம் மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காய்கறி எல்லாம் வந்து வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே கார்டன்லே வளர்ந்தது பசலைக்கீரை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம வீட்லேயே ஒரு செடியிலேருந்து ஒன்று பறிக்கும் போது அதில் வர சந்தோஷமே தண்ணி தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா கூட எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கார்டனிங் வந்து எல்லோரும் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடய டேஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து விடவே மாட்டீங்க. ரொம்ப நமக்கும் வந்து மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கார்டனிங். சின்னதாக ஒரு செடி வச்சு அதில் ஒரு பூ பூத்தா அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை பொடியாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பனையாரத்துக்கு நான் வந்து கோஸு, பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தால் இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்டெப் வதக்கிடணும், அதுக்கப்புறம் நம்ம பனையாரம் செய்யலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். வெங்காயம் அப்படி கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை, சும்மா வதக்கினா போதும். அதோடவே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ராஸ்மெரி போகிற அளவுக்கு வதக்கிட்டால் போதுங்க, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை, உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குமோ எது ஒன்றாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ராஸ்மெரி போனோடனே இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடுங்க. ஏன்னா நம்ம முட்டையில் வந்து போடப்போகிறோம், ஸோ சூடாக போடக்கூடாது முட்டையில். ஹீட் பட்டாவே முட்டை வேக ஆரம்பிச்சிடும். அதனால் வெஜிடபிள்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம், எடுத்துடலாம். இப்போது வதங்கின காய்கறியை பவுலில் போட்டாச்சு. இதில் வந்து நான் ஒரு கை அளவு வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சாஸ் பண்ணுறதுக்கு. இப்போது இதில் ஒரு 5 முட்டையை அடித்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். ஆப்பமாவோ இல்லை இட்லி மாவோ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு. அந்த ஷேப் அப்படியே இருக்கணும், ஏன்னா நம்ம எக்கு மட்டும் போட்டோம்னா அது கொஞ்சம் சாஃப்டாயிரும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாஸில் டிப் பண்ண போகிறோம், மஞ்சூரியன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஆட் பண்ணுங்கள், அது இல்லாமலும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது இதில் வீட்டிலேயே அரைச்ச சீரகத்தூள், வறுத்து அரைச்ச சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சூரியன் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக, ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்பைஸ் ஆட் பண்ணேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகா கூட பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பனையாரக்கல்ல ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பனையாரக்கல் நல்லா காஞ்சிடுச்சு, அதில் ஒவ்வொரு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப முழுக்க ஆட் பண்ணாதீங்க, முக்காப்பாக தான் ஆட் பண்ணுங்கள் போதும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இதை அப்படியே நம்ம சுட்டெடுத்து சாப்பிடலாம்.
மஞ்சுநீர் மாதிரியும் பண்ணலாம் இது ரெண்டு வகையாவும் பண்ணிக்கலாம் எப்படி புசு புசு புசுன்னு வருது பாருங்க செம்ம ஃப்ளேவரா இருக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் முட்டை ரொம்ப நல்லா இருக்குங்க இது நல்லா மீடியமா வச்சு வேக வைங்க வேக வச்சோடனே நம்ம திருப்பி போடலாம் பாருங்க இது நல்ல கோல்டன் கலர் வருது ஒரு ஸ்பூனை வச்சு பொறுமையா திருப்பி போடுங்க அப்படி கொஞ்சம் எடுத்து விடுங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கா ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் சாச்சி விடுங்க அதுக்கப்புறமேட்டு பொறுமையா அது செட் ஆனதுன்னு அப்படியே திருப்பி விடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி விடலாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகுது பாருங்க நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க அருமையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா மாவுலேயும் சுட்டாச்சு முட்டை குழி பனையாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு மஞ்சூரியன் ரெடி பண்ணலாம் காய்கறி வதக்கணும் இல்லைங்களா அந்த பேனே வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் பூண்டு இஞ்சி இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சோம் இல்லையா அந்த காய்கறியை கொஞ்சமாக போட்டுக்கோங்க சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் மஞ்சூரியன் இப்போது இந்த பவுலில் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸு வினிகர் கொஞ்சம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாமே நான் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மஞ்சூரியன் நீங்கள் மசாலா பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது இந்த சாஸை இதில் ஆட் பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க சாஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சும்மா ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு சும்மா வாசனைக்கு தான் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதில் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் இப்போ நமக்கு சாஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் நம்ம எக்கை போட்டு டாஸ் பண்ணலாம் பாருங்கள் நமக்கு மஞ்சூரியன் மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை பனையாரத்தை ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்குவேன் செம்ம எம்மியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க இந்த வெஜிடபிள்ஸோட அழகாக அவங்களுக்கு இறங்கிடும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மஞ்சூரியன் சாஸ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஏக் பனையாரம் மஞ்சூரியன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு வாங்க இதை பிளேட் பண்ணலாம் சூப்பராக நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஏக் பனையாரம் மஞ்சூரியன் இது மேலே டாப்பிங்க்கு கொஞ்சோண்டு வெள்ளை எள் போடுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி நீங்கள் சாஸ் போடாமலும் கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச டொமேட்டோ கெச்சப்போட வினி நீங்கள் கொடுத்த சேலஞ்சை நான் சூப்பராக முடிச்சிட்டேன் வினி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நான் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்